ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பூச்சி வெட்டு புழு வெட்டு உள்ள இடத்துல இருந்து அந்த பூச்சிகளை அழித்து முடி எப்படி வந்து அந்த இடத்துல வந்து முளைக்க வைக்க போறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். ஒருத்தருக்கு இந்த பூச்சி வெட்டு அப்படின்னு சொல்லுவோம், ஒரு சில இடத்துல புழு வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கெங்க வரும் அப்படின்னா, மெயினா வந்து தலையில வந்து மேஜரா வந்து ரவுண்ட் ரவுண்டா திட்டு திட்டா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வந்து முடி உதிரும். அந்த இடம் வந்து ரொம்பவே வலுவலுன்னு இருக்கும். ஸோ இது மேஜரா வந்து தலையில வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு மீசையில ஒரு சில இடங்கள்ல வரும். ஒரு சிலருக்கு இந்த முடிகள் முளைக்கும் போது ஆரம்ப ஸ்டேஜ்லயே வந்து இங்கேயோ இல்ல இந்த சைடோ ஒரு இடத்துலயோ விட்டு விட்டு அந்த ரவுண்டா ஒரு சில இடங்கள்ல மட்டும் விட்டு விட்டு அந்த முடிகள் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு புருவத்துல கூட வர சான்சஸ் வந்து உண்டு. ஸோ இந்த மாதிரி உள்ள இடங்களுக்கு என்ன காரணத்தினால இந்த பூச்சிகள் புழுவெட்டுகள் வந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் உங்க ரத்தம் வந்து சுத்தம் இல்லாம இருக்கிறது தான் மெயினான ரீசனா வந்து சொல்லப்படுது. ரத்தம் சுத்தமா இல்லாததுக்கு பல காரணங்கள் இருக்கு. நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் மெயின் ரீசன். நீங்க ஒரு பழைய உணவுகளையும் தேவையில்லாத ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸையும் நம்ம அன்வான்டா போய் சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரத்தத்துல அன்றாட கலக்கிறதுனால உங்க ரத்தம் வந்து சுத்தம் இல்லாத ஒரு தன்மையை வந்து அடையுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து பழைய உணவுகளை வந்து சாப்பிட்றது, இப்போ நேற்று பிரியாணி பண்ணியிருப்பீங்க, ஸோ அது வந்து திரும்ப நைட்டு மிஞ்சிரும், அடுத்த நாள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்றது, இல்லை சாம்பார் ஒரு நாளைக்கு வச்சுட்டு திரும்ப ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த சாம்பார் வந்து எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்றது, இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃபாலோ பண்ணுறதுனால அதில் வந்து பூஞ்சைகள் வந்து படிஞ்சிடும். ஸோ அதை நம்ம ஹீட் பண்ணி உணவோட சேர்த்தே நம்ம வந்து சாப்பிட்றோம், பூஞ்சைகள் அழிஞ்சிரும். இருந்தாலும் அது ஒரு நச்சா வந்து இந்த ரத்தத்தில் வந்து கலக்குது. அப்போ அந்த ரத்தம் வந்து சுத்தம் இல்லாத தன்மையை அடையுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மயிர் கால்களில் இருக்கக்கூடிய அந்த பல்ப் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த புரோட்டீன்ஸை வந்து அந்த கிருமிகள் வந்து சாப்பிடுது. அப்போ அந்த இடத்துல முடி வலுவிழந்து அந்த வேர்பகுதியை இழந்து முடி மட்டும் அந்த இடத்துல இருந்து கழியுது. ஸோ இதுதான் வந்து ஒரு இடத்துல அந்த புழு வெட்டு ஃபார்ம் ஆகுறது. இதுக்கு நீங்க வந்து ஆங்கில மருந்துகள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல உள்ள கிருமிகள் சாகும், மறுபடியும் வேற இடத்துல உங்களுக்கு வரும். ஏன்னா ரத்தம் வந்து சுத்தம் இல்லாம இருக்கு. அப்போ ரத்தத்தை ஃபர்ஸ்ட் சுத்தப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம ரெண்டையுமே பார்க்க போறோம். ரத்தத்தை சுத்தப்படுத்துறதும் பார்க்க போறோம், இந்த இடத்துல நம்ம ஆயில் அப்ளை பண்றது என்ன மாதிரியான ஆயில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்றது அப்படின்றதையும் பார்க்க போறோம். இந்த ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு திரிபலா வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா உங்களுக்கு இருக்கும். திரிபலா வந்து சூரணமாகவும் இருக்கு, டேப்லெட்ஸாகவும் இருக்கு, நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு கிடைக்கும். திரிபலானா நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய், இதனுடைய காம்பினேஷன் தான் வந்து திரிபலா. ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு மிக முக்கிய பங்கு இந்த திரிபலா கொண்டு. இத ஒரு டப்பா வந்து சூரணமா நீங்க வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் கண்டினியூஸா சாப்பிட்டாலே போதும், உங்களுடைய ரத்தம் வந்து சுத்திகரிக்கப்படும். இப்போ நீங்க 2020 வந்து திரிபலா சூரணம் வாங்குறீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 48 நாளோ 60 நாளோ நீங்க எடுத்துக்கங்க. எப்போ எடுக்கணும்னா, நைட்டு உணவுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனோ இல்ல 1/4 ஸ்பூனோ மிதமான சூப்ல உள்ள வாட்டர்ல இதை மிக்ஸ் பண்ணி நீங்க குடிச்சிடலாம். உணவுக்கு அப்புறம் நைட்டு தூங்க போகும்போது நீங்க இதை சாப்பிட்டு படுத்துடலாம். தொடர்ந்து ஒரு 48 நாள் நீங்க சாப்பிடலாம். சாப்பிட்டீங்கன்னா ரத்தம் வந்து இயற்கை முறையில உங்களுக்கு சுத்தமாகும். சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பூச்சி வெட்டு புழு வெட்டு போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சொல்ற எண்ணெய்களை நோட் பண்ணிக்கோங்க. புங்க எண்ணெய், புங்க எண்ணெய் ஆயில் ஸ்டோர்ல வந்து கிடைக்கும். ஸோ அந்த புங்க எண்ணெய் 100 ml வாங்கிக்கோங்க. அடுத்ததா புண்ணை எண்ணெய், புண்ணைன்னு ஒரு எண்ணெய் இருக்கு, புங்க எண்ணெய் புண்ணை எண்ணெய். ஸோ இந்த புண்ணை எண்ணெயும் 100 ml வந்து நீங்க வாங்கிக்கோங்க. அடுத்ததா வேப்ப எண்ணெய் 100 ml வாங்கிக்கோங்க. ஸோ இது மூணுமே வந்து சரியான அளவில் வாங்கி வச்சுக்கோங்க. இது கூட ஆடு தீண்டா பாலை செடி, இதை வந்து பிடுங்கி நீங்க சாறு பிழிஞ்சு அந்த சாறையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது நாளையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து நல்லா காய்ச்சிருங்க. காய்ச்சும் போது ரொம்ப லோ ஃப்ளேம்ல இதை வச்சு நல்லா சூடு பண்ணணும். சூடு பண்ணும்போது முறைகள் வந்து முறை வந்து அடங்கும். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா இதை வந்து கொதிக்க விடுங்க. ஸோ தீயை கூட்டி வச்சிடாதீங்க, எண்ணெய் கருகிரும், அதனுடைய மருத்துவ தன்மை வந்து மாறிடும். ரொம்ப லோ ஃப்ளேம்ல தான் வச்சு நீங்க இதை கொதிக்க விடணும். ஸோ கொதிக்க வச்சு இந்த ஆயில வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நைட்டு படுக்க போகும்போது இதை தொட்டு எந்த இடத்துல உங்களுக்கு பூச்சி வெட்டு புல் வெட்டு இருக்கோ அந்த இடத்துல இதை வந்து அப்ளை பண்ணிட்டு நீங்க தூங்கிருங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு நீங்க குளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது அந்த இடத்த விட்டு போயிடும்.
இந்த மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 1 வீக்ல உங்களுக்கு அந்த இடத்துல இருக்க கிருமிகள் வந்து முழுவதுமா அழிஞ்சு ஒரு மாசத்திலே வந்து முடிகள் வந்து பூனை முடி மாதிரி அந்த இடத்துல வளர்றதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட்ஸ் மூலமா வந்து சொல்லுங்க. இந்த வீடியோல உள்ள தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு மருத்துவ தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.